இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் அல்ஜீப்ரா, அதில் வெக்டர் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏன் வெக்டர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வெக்டர் அல்ஜீப்ரா பார்க்கணும் அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸுக்கும் சரி, இன்ட்டு கேட்டு எந்த எக்ஸாமுக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா, வெக்டர்ஸ் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்டெக்ரல் கால்குலஸ்க்கும் சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படிக்கிறதுக்கு வெக்டர் அல்ஜீப்ரா இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட். அதுவும் இல்லாமல் நம்ம 11th 12th வெக்டர் அல்ஜிப்ராவை மூட்டை கட்டி வச்சிட்டோம், சரிங்களா? அதனால் நிறைய தவறுகள் நடக்குது. நானே நிறைய நேரத்தில் வெக்டர் அல்ஜிப்ரா எப்படி போடணும்னு தெரிய மறந்துட்டேன். சைன் போட வேண்டிய இடத்துல காஸ் போட்டு நிறைய மிஸ்டேக் ஆகுது. அதனால் வெக்டர் அல்ஜிப்ரா வந்து ப்ராப்பராக ஃபண்டமெண்டலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? அதனால் இன்றைக்கி வெக்டர் அல்ஜிப்ராவை அந்த செக்மெண்ட்டில் அப்படியே ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃபுல் என்டையர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க, பிடிச்சிருந்தா, ஓகேவா? சரி, தேங்க்யூ. சரி, பார்க்கலாம் வெக்டர் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி, வாட் இஸ் வெக்டர்? வெக்டர்னால் என்ன? வாட் இஸ் வெக்டர்? வெக்டர் இஸ் நத்திங் பட் ஏ போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம குறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு லைன், இது வந்து ஒரு செக்மெண்ட், அதாவது லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டை வந்து வெறும் நம்பர், அதாவது 5 மீட்டர் அப்படின்னு நம்ம இது மட்டும் குறிச்சிட்டோம்னா, இந்த டிசி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டர், ஆர் டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர். அப்போ 5 மீட்டர் அப்படின்னு மட்டும் குறிச்சிருந்தோம்னா இஸ் ஏ ஸ்கேலர், இஸ் ஏ யூனிட். என்ன இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? கிழக்கா மேற்கு, அந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பனாக சொல்லும்போது கிழக்கு மேற்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் சொல்லுவோம். இதே இது வெக்டர்ஸில் சொல்லும்போது ஒரு டைரக்ஷன், அது இப்படி இருக்குது, ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்னு குடித்தோம்னா, போத் டைரக்ஷன் ஏங்கிறது இந்த இந்த லைன் செக்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் குறிக்கிதோ அந்த டைரக்ஷனுக்கு மேலே ஏ வெக்டர், திஸ் இஸ் ஏ வெக்டர். அண்ட் அதோட மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா 5 மீட்டர், திஸ் இஸ் ஏ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி வெக்டர், சரிங்களா? ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கேன், இந்த பாருங்கள், இந்த டயராம் பாருங்கள், இதில் இந்த டைரக்ஷனில் இது ஒரு டைரக்ஷன், இதை வந்து ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டைரக்ஷன் அது ஒரு மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா 3 மீட்டர், இது எது இந்த ஒரு 5 மீட்டர் அப்படிங்கிற இந்த டைரக்ஷனில் இந்த பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து சி வெக்டார்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 வெக்டாருமே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு வெக்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? அப்போ அதோட சம், அதாவது டோட்டல் வெக்டார்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது டோட்டல் வெக்டர் பியோட வேல்யூ என்ன? போது டோட்டல் வெக்டர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, பி வெக்டர் அப்படியோட வேல்யூ வேணும் அப்படின்னா மற்ற ரெண்டையும் நம்ம வந்து கழிச்சிக்கலாம், ஓகேவா? அப்போ ஒவ்வொரு வெக்டரையும் நம்ம சம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சில ரூல்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த இமேஜை பாருங்களேன், இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதோட மேக்னிடியூடு அந்த அண்டு வெக்டார் 5 மீட்டர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? மேக்னிடியூடு வந்து 5 மீட்டர், இதோட வெக்டர் வந்து ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது இந்த பக்கம் ஒரு வெக்டர் போகுது, இதை வந்து 7 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட வெக்டர் பார்த்திங்கன்னா 5 மீ சாரி பி வெக்டர் சே 7 மீட்டர் சே மேக்னிடியூட், ஓகேவா? அப்போ இதை வந்து ஏ வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, மைனஸ் பி வெக்டர். ஏன்னா இந்த டைரக்ஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பி சே -1, இதே பியை வித் ரெஸ்பெக்ட் டு பியை பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏ சே மைனஸ் வெக்டர், மைனஸ் 5 மீட்டர், சரியா? அப்போ ஒவ்வொரு டைரக்ஷனை பொறுத்துமே அதோட சைனும் ஆல்சோ ஏ சேஞ்சஸ், ஓகேவா? இப்போ ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன ரூல்ஸுங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கேன், என்னென்னது? வெக்டர் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ், அசோசியேட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வெக்டர் எடுத்துக்கலாம், வெக்டர் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார், 2 வெக்டார்னு எடுத்துருக்கேன், சரிங்களா? அப்போ இந்த 2 வெக்டரை நம்ம எப்படி சம் பண்ணுறது, இந்த உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கலாம், சரியா? இந்த 3 வெக்டரை நம்ம சம் பண்ணணும், எப்படி சம் பண்ணால், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், ஓகேவா? டோட்டலாக நம்ம இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? திஸ் இஸ் நத்திங், இது வந்து வேறு எதுவுமே வேல்யூ கிடையாது, இந்த 3ஐயும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே இதுக்கு மீனிங்லெஸ், சரிங்களா? அதாவது 2 3ஐயுமே கூட்டி நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ 3 வெக்டர் என்ன இருக்குது, 3 மீட்டர் ப்ளஸ் 5 மீட்டர் ப்ளஸ் 4 மீட்டர் சிக்கல்ட்டு 5 3 8 4 12, ஓகேவா? 12 மீட்டர். அப்போ 12 மீட்டர் டிசி டைரக்ஷன் வரணும். அப்போ ஏ சரி இதுவும் வெக்டார், அப்போ சம் ஆஃப் தி வெக்டார்ஸ் ஆல்சோ ஏ வெக்டார், அப்போ ஏ வெக்டார்,
அப்போ இந்த மூணுமே சம் பண்ணி கிடைக்கக்கூடிய வெக்டாரும் ஆல்சோ ஏ வெக்டார், ஓகேவா? இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணும்போது, அப்போ உதாரணத்துக்கு இந்த வெக்டர் எடுத்துக்கலாமே, அப்போ இதை விட்டுருங்க, அப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் சீக்குவல் டு சி, உதாரணத்துக்கு பி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டு வெக்டர் நம்ம சம் பண்ணாலும் கிடைக்கக்கூடியது வெக்டார் தான். அப்போ ஏன்னு இருக்குது 5 மீட்டர், 7 மீட்டர், ரெண்டு மைனஸ் 2 மீட்டர். அப்போ ஒரு இரண்டு வெக்டாரோ அல்லது சம, அதாவது எத்தனை வெக்டாரையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஆல்சோ ஏ வெக்டார், சரிங்களா? அப்போ வெக்டாரை சம் பண்ணாலும் கிடைக்கக்கூடியது வெக்டார், சப்ராக்ட் பண்ணாலும் வெக்டார் தான் கிடைக்கும், ஓகேவா? சரி, அடுத்து மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலுமே யாருமே வந்து வெக்டார்ஸில் வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ அவ்வளோ முக்கியம் இல்லை, ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், சரியா? இந்த டாட் வைக்கும் பார்த்தீங்களா, இதிலிருந்து இதுக்கு பே மல்டி வெக்டர் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக ஒரு முக்கியமான, அதாவது ரெண்டு வகையாக மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து டாட் ப்ராடக்ட், இன்னொன்று பாக்ஸ் ப்ராடக்ட், தட் இஸ் ஏ வெக்டார் ப்ராடக்ட். அப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் எடுத்து வச்சுக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ரெண்டு வெக்டாரையுமே புள்ளி பெருக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அதாவது புள்ளி பெருக்கம், அதாவது புள்ளி வச்சு இது வந்து டாட் அடிப்பாங்க. அப்போ ரெண்டு வெக்டார் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸே ஸ்கேலார் நாட் வெக்டார், சரிங்களா? அப்போ ஏ டாட் பி, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ டாட் பி வெக்டார் சீக்குவல் டு ஏ டாட் பி, சாரி, ஏ மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி அண்டு காஸ் தீட்டா. திஸ் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டண்ட், காஸ் தீட்டா, ஓகேவா? நம்ம பெரும்பாலுமே காஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 இருக்கும். அதாவது இந்த ரெண்டு ஏன் இந்த டாட் ப்ராடக்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். இதோட இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பி ஏன் ஏ டாட் பி அப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டாட் பி, அதாவது இந்த டாட் ப்ராடக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான டைரக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஏ டாட் பி அப்படின்னா இப்படி இருக்கும், அதாவது இது மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா, த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் தி ஏ வெக்டார், இதுக்கான மீனிங் அதான். அப்போ ஏ டாட் பி வெக்டார் அப்படின்னா என்ன மீனிங்னா, த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார், ஓகேவா? இதே இது ஏ பி டாட் ஏ வெக்டார் அப்படின்னா, த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார், ஓகேவா? அதனால தான் சில சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் டி காஸ் தீட்டா இஸ் ஏ தீட்டா மே பி சிக்குலி 0, தெர்ஃபோர் காஸ் 0 இஸ் ஏ 1. அப்போ ஏ மாலஸ் ஏ மாலஸ் பி சீக்குவல் டு ஏபி, மாலஸ் ஏ அண்ட் மாலஸ் பி சிலாத்தையும் முடிய பாசிட்டிவ் இண்டிவிஜுவல், அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவ் எப்பயுமே வந்து அதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலுமே அதை வந்து பாசிட்டிவில் தான் நம்ம எடுத்துக்கணும், அதனால தான் மாடல்ஸ் போட்டுருவோம். அப்போ இப்போ பாருங்களேன், ஏ டாட் பியும் அந்த இதோட வீடல் இதோட ப்ரொஜெக்ஷன் தான், பியோட பியும் பார்த்திங்கன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் தான், ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே ஏ டாட் பி அண்ட் பி டாட் ஏ சரி ஈக்குவல் அப்படின்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சீக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். அப்போ இது என்ன சொல்லலாம், ரெண்டுமே மாற்றி மாற்றி என்ன சொல்லலாம், இட்ஸ் இஸ் ஏ கமுட்டேட்டிவ். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அலோ ஏ கமுட்டேட்டிவ், நான் இதே இது வெக்டார் ப்ராடக்ட் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், அது வந்து இட்ஸ் நாட் ஏ கமுட்டேட்டிவ், ஓகேவா? ஓகே, அப்போ அடிஷன் பார்த்தா சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னா ஏ டாட் பிசி நடிக்க டாட் ப்ராடக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் இஸ் கால் ஏ டாட் ப்ராடக்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா அதாவது ஏ பி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ரெண்டு இதை கூட உள்ளே போடலாம், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு அர்த்தம், சரி, ஏ ப்ளஸ் பி ஏ டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார், ஓகேவா? இது டிஸ்ட்ரிபியூட், அதாவது ஒன்று ஒன்று அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான், சரியா? ஓகே, இந்த கம்யூட்டேட்டிவ் பார்த்தாச்சு. இதுதான் வெக்டார்க்கான வெக்டார் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருவோம், வெக்டார்ஸ் வித் டாட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட், வெக்டார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்து வெக்டார் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்கலாம், ஓகேவா? இது என்ன பார்க்கணும்னா லா ஆஃப் கொசைன்ஸ். அப்போ இந்த டாட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்து நம்ம ரெண்டு வெக்டாரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்கோம், சி ஸ்கேலார்,
அதில் இந்த ஸ்கேலர் ப்ராடக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லா பார்த்திங்கன்னா லா ஆஃப் கொசைன்ஸ். இது வேறு மாதிரி எப்படி சொன்னாங்கன்னா காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் லா, இந்த காஸ் கிடையாது, இந்த காஸில் கிடையாது, இந்த காஸில் வந்து வேறு, இது வந்து மேக்னட்டிக் ஏரியாவில் வரும், இது வந்து தேவையில்லை, இந்த காஸ்லாம் COS காஸ்லாம், ஓகேவா? ரைட். அப்போ வாட் இஸ் காஸ்லாம் அப்படின்னா சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு தி காஸ்லாம். இது சிம்பிளாக. அப்போ இப்போ பார்த்துக்கலாம், இப்போ மூணு ஒரு டயக்ராம் எடுத்திருக்கேன். அந்த டயக்ராமில் மூணு வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர், பி வெக்டர் அண்ட் சி வெக்டர், மூணு வெக்டர் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ரெண்டு வெக்டரையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அதாவது மீன்ஸ் சப்ராக்ட் பண்ண கிடைக்கக்கூடிய ஒரு வெக்டர் தான் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு வெக்டர் சப்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் கிடைக்கக்கூடியது வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? சரி. அப்போ இந்த மாதிரி ஏ சி வெக்டர் சீக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் எடுத்துக்கணும்னா, அப்போ இதோட அப்போ இது வந்து டைரக்ஷன், இட் இஸ் ஏ வெக்டர், ஓகேவா? இது போத் ஆல்சோ ஏ வெக்டர். அப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்கேலார் ஆஃப் சி வெக்டர்? அப்போ இந்த சி வெக்டருக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். டைரக்ஷன் வந்து இந்த ஒரு ஆரோ மார்க் போட்டு இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட மேக்னிடியூடு என்ன, மேக்னிடியூடோட வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லா ஆஃப் கொசைன்ஸ். அப்போ என்ன பண்ணால் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு டாட் ப்ராடக்ட், அதாவது ஒரு வெக்டரை வந்து இட் செல்ஃப் பண்ணாலுமே ரெண்டு ஒரு ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஸ்கேலாக சொல்லிட்டோம். அப்போ இந்த இதை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணாமல் என்ன கிடச்சோம், ஸ்கேலாக கிடச்சோம்ல. அப்போ சி வெக்டர் டாட் சி வெக்டர், ஒரு வெக்டரை அதே வெக்டரை வச்சு பண்ணாலும் என்ன கிடைக்கும், ஸ்கேலார் தான் கிடைக்கும். அப்போ ஓகேவா, என்ன வரும், அப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கிடச்சிருச்சா? ஓகே. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இரண்டுமே சேம் தானே, இது ஏன்னா இது ஏன்னா அப்போ ஏ ஸ்கொயர் தானே, இப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி நாட் ஏபி ஏ டாட் பி இன்ட்டு காஸ் தீட்டா. திஸ் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதனால் டூ ஏ டாட் பி சீக்வல் இன்ட்டு காஸ் தீட்டா. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், காஸ் தீட்டா மேபி ஏ ஒன், ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி எது, அப்போ சி டாட் சி சீக்குவல் டு சி ஸ்கொயர், அப்போ சி ஸ்கொயர், ஓகேவா? அப்போ ஜென்ரல் அழிக்கலாமே, அப்போ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி காஸ் தீட்டா. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் கொசைன் அல்லது காஸ் லா அப்படிவாங்க, ஓகேவா? ஓகே சரி, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எது வெக்டர் ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.